வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன். முந்தைய பதிவில் கூறியபடி இன்று நாம் பொருள் காணவிருக்கும் சொல் திருக்குறள் என்ற சொல். திருக்குறள் என்ற நூலின் பெயரினை கேள்விப்படாத தமிழன் இருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை எவரேனும் அவ்வாறு இருந்தால் அவர்கள் தமிழரே அல்ல. திருவள்ளுவ பெருந்தகை எழுதிய 1330 குறட்பாக்களின் தொகுப்புதான் திருக்குறள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். தமிழில் உள்ள பா வகைகள் மொத்தம் 5 என்று கூறுவார்கள். 1. வெண்பா, செப்பல் ஓசை உடையது. 2. ஆசிரியப்பா, அகவல் ஓசை உடையது. 3. கலிப்பா, துள்ளல் ஓசை உடையது. 4. வஞ்சிப்பா, தூங்கல் ஓசை உடையது. 5. மருட்பா, வெண்பாவும் வஞ்சிப்பாவும் கலந்து வருவது. இந்த 5 பிரிவுகளில் வள்ளுவ பெருந்தகை படைத்து அருளிய 1330 நிறைமொழிகளும் செப்பலோசை உடைய வெண்பா வகையைச் சேர்ந்தது. ஒரு வெண்பா எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு சில இலக்கணங்கள் உண்டு. தற்போது அவைகளையெல்லாம் கூறி உங்களை சிரமத்திற்கு உள்ளாக்க விரும்பவில்லை. 2 அடிகளில் வெண்பாக்கு உரிய இலக்கணத்தோடு அமைந்த செய்யுளை குறள் வெண்பா என்று கூறுவது வழக்கம். குறள் என்றால் குறுகிய அல்லது சுருக்கமான என்று பொருள். குறுவெண்பாட்டு, நெடுவெண்பாட்டு என்று இருவகை பாக்களை தொல்காப்பியம் கூறுகின்றது. இந்த குறுவெண்பாட்டு என்பதுதான் குறள் பாட்டு என்றாகி தற்போது குறள் என்று அழைக்கப்படுகின்றது. தற்போது வள்ளுவர் அமைத்த 1330 குறள் வெண்பாக்களுக்கு திரு என்ற அடைமொழி கொடுத்து திருக்குறள் என்று ஏன் அழைக்கின்றோம் என்பதற்கான விடையை பார்ப்போம். 1330 குறள் வெண்பாக்களை உருவாக்கி தந்த வள்ளுவ பெருந்தகையை போற்றாத நாடே இல்லை என்று கூறலாம். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் சிறப்புக்கு உரிய 1330 செய்யுள்கள் முழுவதும் குறள் வெண்பாக்கள். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட 1330 குறளிலும் கூறப்பட்ட கருத்துக்கள் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்கள் என்பதில் துளியும் ஐயமில்லை. ஒரு நூலுக்கு இதைவிட சிறப்பு வேறு ஒன்று வேண்டுமா என்று கேட்கின்றேன். அறம் என்ற உயரிய பொருளுடைய சொல் நம் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ள சொல். இதற்கு நிகரான பொருளை தரும் சொல் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்பதையும் கவனியுங்கள். அற வாழ்க்கை என்பது தமிழர் மரபின் ஆணிவேர். அறம் என்றால் என்ன என்பதற்கு எவராலும் முழுமையான விளக்கத்தை கூறிவிட இயலாது. எனவேதான் ஔவையார் கூட அறம் செய் என்று கூறாமல் அறம் செய்ய விரும்பு என்று பாடினார். இதுதான் அறம் என்று எதனையும் எவராலும் வரையறுத்து கூற முடியாது. அறம் என்பது சூழலுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருப்பது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அறத்தை அடிநாதமாக கொண்டு அமைக்கப்பட்டதுதான் 1330 குறட்பாக்கள் அல்லது குறள் வெண்பாக்கள். அறத்தை இரண்டாக பிரித்து இல்லறம் என்றும் துறவறம் என்றும் கூறிய பெருமைக்கு உரியவர் வள்ளுவ பெருந்தகை. கூறப்பட்ட இருவகை அறங்களில் சிறப்பானதும் முதன்மையானதும் இல்லறம் என்பதால்தான் அதனை வள்ளுவர் முதலில் கூறினார். இல்லற கடமைகளில் நிறைவு அடைந்த ஒருவனால் மட்டுமே துறவரத்திற்குள் நுழைய இயலும் என்று ஆணித்தரமாக திருவள்ளுவர் கூறுகின்றார். மந்திரம் என்றால் என்னவென்று தொல்காப்பியம் கூறுவதை கூர்ந்து பாருங்கள். நிறைமொழி மாந்தர்தம் ஆணையிற் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று தொல்காப்பியம் கூறுகிறது. நிறைமொழி என்றால் குற்றமற்ற மொழி என்று பொருள். எந்த ஒரு மனிதனின் வாயிலாக பரம்பொருள் உண்மைகளை மொழியாக வெளிப்படுத்துகின்றதோ அந்த மொழிகள் அனைத்தும் நிறைமொழிகள் ஆகும்.
அப்படியானால் 1330 குறட்பாக்களும் நிறைமொழிகள், அதாவது மந்திரங்கள் என்று கூறலாம். இவைகளை முறையாக புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே போதும், நாம் நிறைவினை அடைந்து விடலாம். வள்ளுவ பெருந்தகை வழங்கிய 1330 குறட்பாக்களில் அறம் உண்டு, அறிவியல் உண்டு, ஆன்மீகம் உண்டு, நிர்வாக அறிவுரைகள் உண்டு, ஆண் அல்லது பெண் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்ற பரிந்துரைகள் உண்டு, கடவுளை பற்றிய செய்திகளும் உண்டு, காதலர்கள் இலக்கணமும் உண்டு, சமூக சிந்தனையும் உண்டு. இப்படி எண்ணற்ற பொக்கிஷங்களை தண்டகத்தே வைத்திருக்கும் குறட்பாக்களை சிறப்பித்து திரு என்று அடைமொழி தந்து திருக்குறள் என்று கூறாவிட்டால் தமிழ் மொழிக்கு நாம் மிகப்பெரிய துரோகம் இழைத்த குற்றத்திற்கு ஆளாவோம் என்பதால் திருக்குறள் என்று பெயரிட்டார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்ற நான்கில் வள்ளுவர் முதல் மூன்றை பற்றிதான் பாடியிருக்கின்றார். அவர் முத்தி என்ற வீடு பேறு குறித்து ஏதும் பாடவில்லை என்று சிலர் வாதம் செய்கின்றார்கள். மேலும் வள்ளுவர் வீடு பேறு குறித்து ஏதும் பாடாததால் முத்தி என்ற வீடு பேறு என்ற ஒன்று இல்லை என்று நாத்திகவாதிகள் முழங்குகின்றார்கள். அவர்களுடைய இந்த புரிதல் அவர்களின் குறை அறிவை காட்டுகின்றது. எப்படி என்று விளக்குகின்றேன். வீடு பேறு என்பதுதான் அனைத்து உயிர்களின் இறுதி இலக்கு. வீடு பேற்றினை பேரின்பம் அல்லது முழு நிறைவு நிலை என்று கூறலாம். இன்பங்களில் இரு வகைகள் உண்டு. ஒன்று சிற்றின்பம், இரண்டு பேரின்பம். சிற்றின்பம் என்றால் பாலியல் ரீதியான இன்பங்கள் என்று கொச்சை பொருள் கூறி தவறாக புரிந்து வைத்து இருக்கின்றார்கள். சிற்றின்பம் என்றால் எந்த ஒரு இன்பம் நீடித்து நிலைத்து நிற்காமல் தோன்றி நின்று மறைந்து விடுகின்றதோ அவைகள் அனைத்தும் சிற்றின்பங்கள். உலகியலாக இன்று நாம் அனுபவிக்கும் அனைத்து இன்பங்களும் சிற்றின்பங்கள்தான் என்கின்ற புரிதல் வர வேண்டும். ஐம்பொறிகளால் நுகரப்படும் அனைத்துமே சிற்றின்பங்கள்தான் என்ற புரிதல் வர வேண்டும். நிலையற்ற முடிவுக்கு வரக்கூடிய சிற்றின்ப அனுபவங்களையே நம்மால் எளிதில் விளக்கி கூற இயலாது. இந்நிலையில் நிலையான என்றுமே அழியாத பேரின்பமான வீடு பேறு எப்படி இருக்கும் என்று வார்த்தைகளால் கூற இயலுமா? கண்டிப்பாக இயலாது. பேரின்பம் என்பது அறிவு பொருள் அல்ல, அனுபவ பொருள். தித்திப்பு மிகுந்த லட்டு ஒன்றை உண்கின்றீர்கள், இன்பமாக இருக்கிறது என்று கூறுகின்றீர்கள். அந்த இன்பம் எப்படி இருந்தது என்று பிறருக்கு வார்த்தைகளால் விளக்கி கூற இயலுமா? கண்டிப்பாக இயலாது. சிற்றின்ப நுகர்வுக்கே இந்த நிலை என்றால் நிலையான பேரின்ப அனுபவம் எப்படிப்பட்டது என்று வார்த்தைகளால் விளக்கி கூற இயலுமா? இயலாது என்பதால்தான் வள்ளுவர் வீடு பேறு குறித்து ஏதும் கூறவில்லை. வள்ளுவம் கூறுகின்ற அறங்களை பின்பற்றி வாழ்ந்து அந்த அறத்தின் வழியில் பொருளை ஈட்டி அறவழியில் ஈட்டிய பொருளை கொண்டு அறவழியில் இன்பங்களை நுகர்ந்து நிறைவு பெற்றுவிட்டால் இறுதியில் கிடைக்கும் இன்ப அனுபவம்தான் பேரின்பமாகிய வீடு பேறு அல்லது முத்தி என்று உணருங்கள். அனுபவத்தை அனுபவித்துத்தான் உணர முடியும் என்பதால்தான் வள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று மூன்றாக பிரித்து கூறிவிட்டு இதுதான் வீடு பேற்றுக்கு உரிய வழி என்று கூறியிருக்கின்றார். இலக்கை சென்றடையும் வழியை கூறுவதுதான் வள்ளுவனின் பணி, அதில் பயணிப்பது நம் பணி. இறுதியாக சென்றடையும் இலக்கில் கிடைக்கும் இன்பம் எத்தகையது என்பது அவரவர் அனுபவத்தில் மட்டுமே நிகழ்வது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இத்துணை சிறப்புகளை உள்ளடக்கிய 1330 குறட்பாக்களையும் தொகுத்து குறள் என்று கூறுவதை விட திருக்குறள் என்று கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும். தமிழ் மொழியில் திரு என்ற சொல்லிற்கு வீடு பேறு என்று ஒரு பொருளும் உண்டு. எனவே வீடு பேற்றிற்கு வழிகாட்டும் 1330 குறட்களையும் திருக்குறள் என்று அழைப்பது மிக பொருத்தமே என்று கூறி வள்ளுவனை வணங்கி இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு
இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.